வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் இயர் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஆன்சர் கி வித் அந்த ஆன்சர் புக்கில் எங்கே இருக்கு அண்ட் அது எந்த சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டியே தமிழ் பகுதியை நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கூற்று ஒன்று ஏர் எழுபது நூல்களில் ஒன்று கூற்று இரண்டு பாடியவர் கம்பர் எந்த கூற்று சொல்லி கேட்டிருக்காங்க பாடியவர் கம்பர் கூற்று இரண்டு மட்டும்தான் சரி இதுக்கான ஆன்சர் இருக்குதுன்னா ஸ்டாண்டர்ட் நியூ பேஜ் நம்பர் தேர்ட்டி எயிட்டில் இருக்குது இது கம்பரை பத்தி ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க அந்த பாக்ஸ்ல லாஸ்ட் லைன்ல ஏர் எழுபது சிலை எழுபது முதலிய நூல்களை இயற்றியவர் கம்பர்னு கொடுத்திருக்காங்க இதுதான் அதுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க அதுல பாரதியார் யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கெனும் கண்டதில்லை உண்மை வெறும் புகழ்ச்சியில என புகழ்கிறார் அப்படின்ற லைன்ல கொடுத்திருக்காங்க இதுதான் இதுக்கான ஆன்சர் இந்த கொஸ்டின் சிலபஸ்ல பாரதியார் தொடர்பான செய்திகள் அந்த தலைப்பு கீழே தான் வரும் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் இதுக்கான ஆன்சர் வந்து மூதுரை இந்த ஆன்சர் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல டேம் டூல மூதுரைன்ற டாபிக் கீழே இருக்கு மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் இது சிலபஸ்ல பகுதி ஆல ஒளையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் கீழே கொடுத்திருக்காங்க அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க பொறுத்துகக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம் ஏ வந்து மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும் பி உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் சி குடி தம்மோடு கூடுவது கோடி பெறும் டி கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி இது வந்து ஆப்ஷனை வச்சு நம்ம மேட்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும் பொறுத்துகின்ற டாபிக் கீழே இருக்குது இது சிலபஸ்ல பகுதி ஆள பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் என்ற ஹெட்டிங் கீழே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்தது அஞ்சாவது கொஸ்டினும் தான் இதுக்கான ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை களிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை இதுக்கான ஆன்சர் புக்ல எங்க இருக்குன்னு பாத்திரலாம் எய்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் டேம் த்ரீல பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒனில் கொடுத்துருக்காங்க பா வகைகள் அந்த தலைப்பு கீழே கொடுத்துருக்காங்க வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை கழிப்பா துள்ளலோசை அஞ்சிப்பா தூங்கலோசை இதுதான் புக்கில் இதுக்கான ஆன்சர் இந்த கொஸ்டினும் சிலபஸில் பொறுத்துதல்ன்ற தலைப்பு கீழே தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆறாவது கொஸ்டின் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக கேட்டிருக்காங்க கொஸ்டின் வந்து கோல்டு பிஸ்கட் இதுக்கான ஆன்சர் வந்து தங்க கட்டி இது புக்ல எங்க இருக்குன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டியில் இருக்குது இருக்கு இதுதான் அதுக்கான ஆன்சர் ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பிறமொழி நேரான தமிழ் சொல்னு கொடுத்து கோல்டு பிஸ்கட் தங்க கட்டின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் சிலபஸில் பகுதி ஆள உள்ள ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லே அறிதல் அதுக்கு தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏழாவது கொஸ்டின் அதுவும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வவ்வல் உயிரெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் ஒரு மொழி இதுக்கான ஆன்சர் புக்கில் எங்கே இருக்குன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் டுவெண்ட்டி ஃபோர் பேஜ் நம்பரில் பாடத்துக்கு பின்னாடி கலைச்சொல் அறிவோம் அதில் கொடுத்துருக்காங்க வவ்வல் உயிரெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் ஒரு மொழி இந்த கொஸ்டின் அதேதான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் அடுத்தது எட்டாவது கொஸ்டின் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரிட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூன்று சென்னை அடுத்தது தெற்கு ஆசியாவின் என்ற பட்டம் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல யுனெஸ்கோ மன்றம் கொடுத்ததா ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் டூ ஒன் த்ரீல த்ரீ பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூன்றில் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்ததுன்னு கொடுத்துருக்காங்க தந்தை பெரியாரை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது சிலபஸில் பகுதியில் தந்தை பெரியார் அந்த தலைப்பு கீழே தான் வரும் அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் நடன கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து நர்த்தகி நடராஜ் இதுக்கான ஆன்சர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் நர்த்தகி நடராஜ் பற்றி ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கும் மித்த மூணு பேரும் அவங்களோட சம்மந்தப்பட்டவங்க அதுக்கான டீட்டெயில்ஸும் அதிலே கொடுத்துருப்பாங்க பகுதி இலnikal kalai todrubana seidigal என்ற வரும். இது பத்தாவது கொஸ்டின் பொங்கல் புதினாலின் மாண்பினை எந்த இதல் மூலம் அண்ணா விளக்கினார்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து காஞ்சி. இதுக்கான ஆன்சர் ஓல்ட் 10th புக்ல பேஜ் நம்பர் 95ல இருக்குது. அன்னாவின் கடிதம்ன்ற பாடத்தில் தமிழர் திருநாளை பத்தி எழுதியபார். அதுல இந்த லைன்ல "ஏன்றளவு கருத்து விருந்து அளித்து\|^ன் காஞ்சி இதல் மூலம்" அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாரு. இதுதான் அதுக்கான ஆன்சர். இது சிலபஸ்ல பகுதி ஈல தமிழில் கடித இலக்கியம் பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள் அது கீழே தான் வரும் அடுத்தது பதினோராவது கொஸ்டின் கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இது புக்ல எங்க இருக்குதுன்னா எய்த்து ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் த்ரீல பேஜ் நம்பர் ஃபிஃப்டி இருக்கு இந்த பாக்ஸ்ல மு மேத்தா பத்தி ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருப்பாங்க அதுல இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கான சிலபஸ் மு மூமேதா தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய நூல்கள் அந்த டாப்பிக்கில் தான் வரும் இரண்டாவது கொஸ்டின் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் ஆன்சர் வந்து திருவி கா திருவி கல்யாண சுந்தரனார் இது ஓல்டு டென்த் புக்ல பேஜ் நம்பர் ட்ரிபிள் ஒன்ல இருக்கு

டி நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி எல்லாமே கரெக்ட் இதுக்கான ஆன்சர் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல பேஜ் நம்பர் ஒன் செவன்டில இருக்கு இதுல சிலப்பதிகாரத்துக்கு பின்னாடி ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருக்காங்க அதுல சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேரமரபை சேர்ந்தவர் மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் என்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது பகுதி ஆ இலக்கணம் கீழே தொடரும் தொடர்பு அறிதல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அந்த ஹெட்டிங் கீழே தான் வரும் அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் கூற்று ஒன்று சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன கூற்று இரண்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதைகளை கொண்டுள்ளன இதுக்கான ஆன்சர் கூற்று இரண்டும் சரி இதுக்கான ஆன்சரும் டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல பேஜ் நம்பர் ஒன் செவன்டில இருக்கு சிலப்பதிகாரம் டாபிக் தான் இருக்கு மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன அதில் இது முப்பது காதைகளை உடையதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுதான் இதுக்கான ஆன்சர் இது சிலபஸ்ல எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம் பகுதி ஆள உள்ள சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள் அந்த ஹெட்டிங் கீழ தான் இருக்கு பதினஞ்சாவது கொஸ்டின் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செயன் திருக்குறள் உணர்த்தும் கருத்து திருக்குறள் உணர்த்தும் கருத்து எதுன்னு கேட்டிருக்காங்க இருக்குது வளரும் வணிகம்ன்ற பாடத்துல கொடுத்திருக்காங்க வணிகத்தில் நேர்மை வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யும் என்னும் திருக்குறள் வணிகரின் நேர்மை பற்றி கூறுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின் பகுதி ஈழ தமிழர் வாணிகம் தொடர்பான செய்திகள் அந்த வரும் அடுத்தது சரியான தொடரை இதுக்கான சரியான தொடர் வந்து தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் இது நம்ம ரீட் பண்ணி பார்த்தாலே எழுதுற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது செவன்டீனும் சரியான தொடரை கண்டறிக இதுக்கான சரியான தொடர் தம்பி சங்க தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார் இதுவும் நம்ம ரீட் பண்ணி பார்த்து எழுதுற மாதிரியே தான் இருக்கும் இது பகுதி ஆ இலக்கணம் கீழே சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் என்ற தலைப்பு கீழே வரும் பதினெட்டாவது வந்து சரியான அகரவரிசையை தேர்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து ஃபர்ஸ்ட் கா கா வரிசையில் வந்து கோ அது வருது அடுத்தது காக் அடுத்து தான் மா வரிசை வரும் சோ மா மா மு அந்த மாதிரி தான் அகரவரிசையை எழுதணும் இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேன் டூவில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி எயிட்டில் புக் பேக்ல கொடுத்திருக்காங்க இங்க கொடுத்திருக்கிற எல்லாத்தையுமே அகர வரிசைப்படி எழுத சொல்லி கொடுத்திருக்காங்க இதான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அடுத்தது பத்தொன்பதாவது அகர வரிசையில் தான் எழுதணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் மான் இதுக்கான ஆன்சர் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேம் த்ரீல பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ்ல கொடுத்திருக்காங்க கீழ்காணும் சொற்களை அகர வரிசையில் எழுதுகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்தது இதுக்கான சிலபஸ் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இந்த ரெண்டு கொஸ்டின்மே அந்த டாபிக் கீழே தான் கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் வந்து பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஊவே சாமிநாதனார் இதுக்கான ஆன்சர் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல இருக்கு ஓரளவுக்கு நியூ புக்ஸ் எல்லாமே நான் காட்டிடுறேன் ஓல்டு புக்ஸ்ல நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க இது பகுதி இ தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் கீழே ஊவேசா தமிழ் பணி தொடர்பான செய்திகளுக்கு கீழே வரும் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் டாக்டர் ராபி சேது பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஆன்சர் வந்து ஊரும் பேரும் இது செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல டேர்ம் ஒன்ல பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ்ல இருக்குது இதுல புக்கு பின்னாடி இந்த பாக்ஸ்ல ராபி சேது பிள்ளைய பத்தி கொடுத்திருக்காங்க அதுல அவர் எழுதிய நூல்கள் கொடுத்திருக்காங்க தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார் சொல்லி கொடுத்திருக்காங்க இதுதான் இதுக்கான ஆன்சர் இதுக்கான சிலபஸ் இது பகுதி ஈழ தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் மொழிநடை தொடர்பான செய்திகளுக்கு இருபத்தி மூணாவது கொஸ்டின் தமிழ் பயிலும் ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் இதுக்கான ஆன்சர் பருதிமார் கலைஞர் இது டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் நைன்டீன்ல இருக்கு பரதிமார் கலைஞர் பாடத்துல இருக்கு தமிழ் பயிலும் ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தார் அப்படின்னு பருதிமார் கலைஞர் பாடத்துல கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின் பகுதி ஈழ உள்ள பரதிமார் கலைஞர் மொழிநடை தொடர்பான செய்திகள்ன்ற டாபிக்கில் வரும்

இதுக்கான ஆன்சரும் ஓல்டு புக்ஸ்ல தான் இருக்கும் இது ஓல்டு புக்ஸ்ல எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் சிலபஸ்ல பகுதி ஆழ சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள்ன்ற கீழே வரும் இந்த வீடியோவில் பார்ட்டியே தமிழில் உள்ள ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வித் புக் அண்ட் சிலபஸ் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அடுத்தடுத்த ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ